என்ன இந்த சின்னது, இந்த கணம் உனக்கு தங்கி இருக்குமோ? இருக்கும் இருக்கும் சொல்லி சரிங்க. அப்படியே பால் விழுகிறான்னு சொல்லி ஆகா, அப்படியே நஞ்சி பாலை கொடுக்கிறான். அப்படியே கொடுத்து கொண்டிருக்கின்றாள். பிள்ளையே பாலை குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்லி என்று சொல்லி போதைகளை உயிரை குடித்தார். உயிரையே குடித்து விட்டது, பாலை குடித்து முடித்தது சரிதான். போதைகளை உயிர் பிரிஞ்சது. ஆமா, அப்படியே மாண்டு மடிந்து விட்டாள் அவளை. சரி, இடது காலால் இடறித்தார். தலவாசலவே விழுந்தா, அப்படியே பொத்து தலவாசலவே விழுந்து கிடக்கா. அவன் நேரம் விழுந்தே என்னடா, அப்படியே எசதையால் என்ன, அப்படியே கால் என்ன என்ன தொடப்பத்தை கையில் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு தலவாசலன்னு பார்த்தா பாருங்க. அம்மண்ணா மலை போலே பூரைகள் தாண்டி அப்படியே மாண்டு மடித்து கிடக்கிறார். அந்த குழந்தை பார்த்து எப்படி ஐயா நந்த குழந்தை வாரவங்களும் பாரு ஐயா, இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, எங்க மச்சான் செந்தில்குமார். அம்மா அம்மையா, இவர் மாதிரி ஆட்களும் எங்க மாப்பிள்ள முகேஷ் கண்ணை மாதிரி ஆட்களும். என்னடா, ஒரு குழந்தை பிறந்த வீட்டுக்கு குழந்தைய பார்க்க போனா எப்படி போவாங்க தெரியுமா? எப்படி எப்படின்னா போவாங்க? யாராவது செயின் மோதிரம் கொலுசு கொடியதான் வாங்கிட்டு போனாங்கன்னா பின்னாடியா அதுக்கு இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைப்பாங்களா? கண்ணாடி வளையல் வாங்கி வச்சிருக்கேன். கண்ணாடி வளையல் வச்சிருக்கியா? ஏக்கா நீ பிள்ளைக்கு என்ன வாங்கி வச்சிருக்க? கக்குபாசி வாங்கி வச்சிருக்கம்மா. கக்குபாசியா சக்குபாசியா? கக்குபாசி பாசி. 50 வயசுல மேட்டரை முடிச்சா. ஆமா, 150 ரூபா சாப்பாடு பிள்ளைய கொண்டு கொடுத்து சாப்பிட்டு வந்துடுவா. நல்லா வயசுக்கு சாப்பிட்டு போயிருவாள. கொஞ்சம் இருங்கன்னா மறுபடியும் இருந்துக்கலாம். ஆமா, மறுபடியும் சாப்பிட்டு போவா. வீட்டுல போய் என்ன செய்ய போறோம்? இன்னும் ஒரு கடனா கழிச்சு போயிடும். என்ன வெள்ளி கொடி ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேங்க. கொடி வாங்கி வச்சிருக்கியா? சபா சபா எங்கே சிவனாயி சொல்லுங்கக்கா. என்ன சவுண்ட் என்ன குறையுது? ஏ சிவனாயக்கா, ஏன் நீ பிள்ளைக்கு என்ன வாங்கி வச்சிருக்க? தங்க கொலுசு வாங்கி வச்சிருக்கேன். தங்க கொலுசு வச்சிருக்கியா? எங்க நீ பிள்ளைக்கு என்ன வச்சிருக்க? கம்பல் பெண்கள் போடுகிற நகை நறுக்கோ அதான் கண்ணன் போடுவார். ஆமா, எல்லாம் அதான் போட்டிருக்காரு. போட்டோல பார்த்தா அண்ணனுடைய போட்டோ பாருங்க. என்ன பெண்கள் போல நகை எல்லாமே போட்டிருப்பாரு. எல்லா நகையும் போட்டிருப்பாரு. ஏன்னா பெண்கள் தான் பிறக்க முடிஞ்சு ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா, அதான் வாங்கி வச்சிருந்தாங்களா? அது முடிஞ்சு சரிங்களா? கண்ணன் அப்படியே நாலு ஒரு மேனியாக பொழுது ஒரு வண்டமாக அப்படியே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிற வளர்ந்து கொண்டே இருக்கின்றாரா? 4 வயதாகி சரிங்களா நடந்தோடி விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படியே அழகாக நடந்தோடி விளையாடி கொண்டிருக்கின்றார் கோபால கண்ணன். கஞ்சன் பார்த்தான் என்ன நினைக்கிறான்? போதைக்கு போனா வரல, வரவே இல்லை.
பெண்களை நம்ப கூடாது, நம்பவே கூடாதுயா. பெண்கள் வந்து சரி பிள்ளைய கொல்லணும் நினைக்க மாட்டாங்க. ஆமா அவங்க கொஞ்சம் இறக்க குணம் உண்டு. இந்த பிள்ளைய கொல்லக்கூடாது. சரி பிள்ளைய நம்ம கஞ்சி குடிச்சுடுவோம். ஆமா பிள்ளைய படிச்சுட்டுக்கானா, ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருக்குமா. அதனால சரி பெரிய கட்டிக்காத அனுப்பணும், அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி சரி அப்படியே சகடமலனை பார்த்தா. அப்படி என்ன ஏ சகடமலா மகாராஜா, ஆயர்பாடியிலே என்ன மகாராஜா, நந்த பாண்டிய மாளிகையிலே கண்ணன் வளர்ந்து முடிக்கிறான். அப்படியா மகாராஜா, நீ போய் கொண்டறியப்பா. மகாராஜா நான் போறேன், ஆனா திரும்ப மாட்டேன். என்ன வந்தாலும் வருவீங்களா? அப்படி இல்லையா, கண்ணனை கொல்லாமல் நான் திரும்ப மாட்டேன். மன்னன் வருகிறானே போலே வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிலே உருண்டல்லவோ உருண்டல்லவோ உருண்டல்லவோ, தகடை மன்னன் வருகிறானே வருகிறானே, வடிலே உருண்டல்லவோ உருண்டல்லவோ சின்ன குழந்தைகளுக்கு என்ன கிண்ணுபட்டியில திருமணம் செய்து கொடுப்பாங்க. ஓகோ சரி, இந்த ஓலையில அப்படியே கிண்ணுபட்டி செய்து சரிங்கண்ணா அதுல திருமணம் கொடுப்பாங்க. அப்படி என்ன பிள்ளைங்க வந்து தெரு அள்ளி சாப்பிட்டு இருக்கோம். ஆமா தெருவில் தான் உட்காந்து விளையாண்டுகிட்டே சாப்பிடுவாங்க. சோளப்பொறி சரி அவளு பொரிய கொடுத்து கொடுப்பாங்க. அப்படி என்ன பயிரெல்லாம் கொடுப்பாங்க, காணம் கொடுப்பாங்க. சரி அப்படியா கண்ணன் வந்தா என்ன செய்கிறார்? ஆகா மாட்டு வண்டியா இருந்தா இருந்தாள் மாடு பூட்டி வரும். ஆமா வரும், இல்ல மனுஷங்க தள்ளிட்டு வராங்க, தள்ளிக்கிட்டு வருவாங்க. தானா உருண்டுவது என்ன காரணம், என்ன காரணமா இருக்கும் அது பாட்டு உருண்டு வடியாது. கை வைத்து பார்த்தா அப்படி என்று பார்க்கிறார் கோபால கண்ணன். அந்த சகடி என்ன ஒரு கைட்டவே பிடித்து நிறுத்தான், அப்படியே பிடித்து நிப்பாட்டி விட்டான். நிறுத்தி என்ன வலதுகால சுழட்டி ஒரு அடி கொடுத்தான். அப்படியே ஆமா நான் மற்ற பிள்ளைங்க பார்த்தாங்க என்ன செய்றாங்க. தம்பி கண்ணை மட்டும் இல்ல, ஆஹா இந்த வண்டியம் நச்சே கொண்டிருக்கும்பா, நச்சு போட்டு போயிருக்கோம், காப்பாத்தனே கண்ணனா அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அப்பதான் அசுர பிள்ளைய தேடி வரா தாய், தேடி வந்துகிட்டு இருக்கிற கோபால
வாழ.